எக்ஸாம்பிள் 6.36 இப்போ ப்ரூஃப் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் கவனமாக நீங்கள் போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட்டா? இப்போ முதல்ல வந்து இது இந்த லைன்ஸ் வந்து L1 L2 இதுக்குள்ளே L1 L2 ரெண்டு லைன் இருக்குன்னு எடுத்துக்கணும். இப்போ இதுதான் அந்த L1, இது L2, அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஆங்கிளில் நான் என்ன செய்கிறேன் இங்கே கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஆங்கிள் பிட்வீன் L1 அண்ட் L2 அப்படின்னு கேட்டால் அந்த ஆங்கிள் வந்து BOA, இந்த ஃபுல் போர்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னா இந்த ஆங்கிள் இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த ஆங்கிளில் தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ இந்த இடத்துல நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபார்முலா என்ன? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2√(a+b) இதுதான் நம்ம ஈக்குவேஷன். ஸோ ஏ வந்து 1, பியும் 1, இது 2h வந்து -4, அப்போ ஹெச் வந்து -2. இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ இங்கே 3 வரும். ஸோ அந்த 2-2 நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3 60 வந்துச்சு. கரெக்டாக? அப்போது ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து ஃபுல்லாக எவ்வளோன்னு சொல்லிட்டேன், 60 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நம்மளுடைய பிளான் படி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 60 டிகிரி இருக்கிற அந்த ஆங்கிளை கரெக்டாக இருசம பாகமாக ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரைகிறேன். அந்த ஆங்கிள் பைசெக்டாரோட பேர் வந்து OC. கரெக்டாக? த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் BOA ஆர் கிவன் பை அந்த ஈக்குவேஷன். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டு ஆங்கிள் பைசெக்டார் இருக்கும்ல, ஸோ அவங்களோட ஈக்குவேஷன் வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னா அந்த இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதாவது இந்த இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்குது, இது அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த ரெண்டு லைன் எக்ஸ்டெண்ட் விட்டால் இந்த பக்கம் ஒரு அக்யூஸ் ஆங்கிள் வரும். இப்போ ரெண்டு உனக்கு ஆங்கிள் பைசெக்டார்ஸே ரெண்டு இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு பைசெக்டார்ஸோட கம்பைன்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் நான் அந்த ஏபியெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா கீழே என்ன வருது பாரு, 1-1 வந்து உனக்கு 0 கீழே வருது. கரெக்டாக 0 எழுதிக்கணும். இப்போ இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு நீ 0 க்ராஸ் பண்ண அப்படின்னா ஃபுல் ஃப்ராக்ஷன் 0 ஆயிடும். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணால் x+y (x-y) = 0 வருது. அப்போ இது =0 இல்லாட்டி இது =0. இப்போ இந்த ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டால் இவங்க தான் இந்த ஆங்கிள், அதாவது L1 L2 இடையில இருக்கிற ஆங்கிள்ஸினுடைய ஆங்கிள் பைசெக்டார்ஸ், அதாவது கோணங்களின் இருசம வெட்டி. ரெண்டு லைன் உனக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டாரில் ஒன்று வந்து OC. கரெக்டாக? அதில் ஒன்று வந்து உனக்கு OC. சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒருத்தர் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். இந்த ஆங்கிள் பைசெக்டர் இதில் ரெண்டு லைன் இருக்கா, இப்போ இந்தது வந்து இந்த லைனை பார்க்கும்போது இந்த லைனும் இந்த லைனும் உனக்கு பேரலாக இருக்கும். அப்போ அந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டர்ஸில் இந்த லைன் வந்து இந்த மூணாவது லைன் இருக்குல்ல, இந்த குறுக்கப்பட்டிருக்கோம்ல, இந்த லைனுக்கு பேரலல்னு வருது. பேரல லைன்ஸ் வெட்டுமா? வெட்டாது. இந்த லைனை பார்த்தா அப்படின்னு சொன்னால் இது x-y, இது x+y, இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ அதே 1-1 தான் இங்கேருந்து நடுவில் குறி மாறி இருக்கு. அப்போ இந்த லைனும் வந்து ஒன்று பெர்பெண்டிகுலர், ரெண்டு கெழுக்களும் மாறி இருக்கு, ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் மாறி இருக்கு, நடு குறி மாறி இருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த ஆங்கிள் பைசெக்டார் யாருன்னா அதுதான் இந்த OC. அப்போ இது என்ன பண்ணுது, நமக்கு இதுக்கு செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதாவது பெர்பெண்டிகுலர், நம்ம பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த OC-யும் இந்த லைனும் 90 டிகிரியில் கட் பண்ணுது அப்படின்ட்டு இப்போ நீ ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஆங்கிள் பைசெக்டர் தானே, இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளோன்னா நமக்கு 16 தெரியும். இப்போ இதை நம்ம பைசெக்ட் பண்ணி போட்டதுனால இது ஒரு 30 இருக்கும், அதே மாதிரி இது ஒரு 30 உனக்கு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த ட்ரையாங்கிளை பார்க்கணும். என்ன இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம். கரெக்ட் தானே? இப்போ இந்த இதில் வந்து இது வந்து 30, இது வந்து 90. அப்போ இந்த மூணாவது ஆங்கிள் எப்படி இருக்கும், OBC எப்படி இருக்குன்னா 180-16 வரும். இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கிடச்சிச்சு, 60 அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ நம்மளோட ட்ரையாங்கிள் ஃபுல் ட்ரையாங்கிளில் பாரு, OAB ட்ரையாங்கிளில் இது ஒரு 60 ஏற்கனவே சொல்லியாச்சு, இப்போ இது ஒரு 60 சொல்லியாச்சு. அப்போ இது ஒரு 60, அது ஒரு 60, இந்த மூணாவது ஆங்கிள் எவ்வளோ இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 180 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் உனக்கு 60. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் மூணு ஆங்கிளுமே என்ன ஆயிடுது, உனக்கு 60 மாறிடுது.
अरुदा अभी सम पकड़ अवक्यूलेट्रल ट्रायंगल ओके बाय।